ரொம்பவே ஹாப்பியான மூட் இருக்கும். என்னடா அப்படின்னு கேட்டீங்க, எங்கள் மம்மி பசங்க சேனலில் சேர்ந்த தன்வந்த் சாய் பிரதருக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே, அதனால நாங்கள் ரொம்பவே ஒரு செலிப்ரேஷன் உள்ளதாக இருக்கோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம தன்வந்த் சாய்க்கு விஷ் பண்ணுவோம். அந்த தன்வந்த் சாய் பர்த்டேக்காக இது ஒரு சின்ன வீடியோ கிளிப், இதை பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்துக்கு பக்கத்தில் இருக்க மூணு இருக்குல்லங்க, அது வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, அதாவது எத்தோட கனெக்ஷன் இல்லாமல் அப்படியே தனியாக பிரிஞ்சு போயிட்டா எத்துக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். நந்தா குஹன், வெல்கம் டு மம்மி பசங்க. வாங்க டாப்பிக்கில் போவோம். இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா எர்த்தோட ஒன்லி ஒன் நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னு சொல்லலாம். இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 3747 கிலோமீட்டர். அதோட இது வெயிட் பார்த்தீங்கன்னா 73 செக்ஸ்டில்லியன் கிலோகிராம். இதோட ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், அதாவது எர்த்துக்கும் இதுக்கும் உள்ள ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 384,400 கிலோமீட்டருங்க இதோட ஆவரேஜ் டிஸ்டன்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டத்தோட 5th largest மூன் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மூன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிட்டுருக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து 3.78 சென்டிமீட்டர் அப்படின்ற அகலத்தில் வந்து இது நகர்ந்து நகர்ந்து எர்த்தை விட்டு போயிட்டு இருக்குதுங்க. ஆனால் இது உண்மையாகவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எர்த்தை விட்டு போயிட்டால் எர்த்துக்கு என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்து வந்து மூணு இல்லாமல் அதோட ஸ்பீடு வந்து கம்மியாயிடும். மூணு இல்லாமல் அதோட ஸ்பீடு கம்மியாயிடும். இதோட ஒரு நாள்லேருந்து 24 மணி நேரம் அப்படின்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். மேபி பார்த்தீங்கன்னா இதோட எர்த்தோட வந்து ஸ்டேபிளாக ஆர்பிட் பண்ணாமல் அன்ஸ்டேபிளாக குலுங்கி குலுங்கி ஆர்பிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்டேபிளாக நிறுத்தமாக, அதாவது கார் ஸ்டேபிளாக பண்ணணுன்னா நம்ம எவ்வளோ ஸ்டேபிளாக ஓட்டணுமோ, அன்ஸ்டேபிளாக போயிடுச்சுன்னு நம்மளுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருமோ, அதேமாரி எர்த்தும் ஸ்டேபிளாக போகாமல் அன்ஸ்டேபிளாக போக ஆரம்பிச்சிடுமா. அதோட இது வந்து இப்போ நடக்காது, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 7 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இது நடக்கவே ஆரம்பிக்கும். அதாவது 7 பில்லியன்னா கரெக்டாக இல்லை, சில வருஷங்கள் கூடவும் இல்லை குறைச்சும் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து 7 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் வாழக்கூடிய சந்ததியினருக்காக ஓடி பண்ணி தாங்க ஆகணும். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் மூன் வந்து நம்மளை விட்டு பிரிந்து போனால் என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தோம். அதோட மூன் உண்மையாகவே நம்மளை விட்டு பிரிந்து தான் போக போகுது. இந்த வீடியோ முடிஞ்சது, இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மம்மி பசங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பார்க்குறதுக்கு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை.